ஜோதிகா தொடர்ந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகளாக தேர்ந்தெடுத்து நடித்து வருகின்றார். அந்த வகையில் வெறும் பெண்கள் என்றும் மட்டுமில்லாமல் இந்த முறை வளரும் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு பள்ளி குழந்தைகளுக்காக குறிப்பாக அவர்களின் பெற்றோர்களுக்கான ஒரு கதையை தேர்ந்தெடுத்துள்ளார். இதில் ஜோதிகாவின் மாணவர்கள் மட்டுமின்றி அவரும் பாஸ் செய்தார்களா பார்ப்போம். ஜோதிகா பெரும் பதவியில் இருந்து எத்தனையோ நிறைய சம்பளம் கிடைக்கும் வேலைகள் இருந்தும் இந்த வேலை தான் வேண்டும் என்று வாங்கி வருகின்றார் ஒரு அரசு பள்ளி டீச்சராக. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் எதுவுமே சரியில்லை. இருக்கின்ற விதிமுறைகளை கூட யாரும் ஒழுங்காக கடைபிடிப்பது இல்லை. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் சாட்டை படத்தில் வரும் தம்பி ராமையா போல் ஒரு கதாபாத்திரம் இந்த படத்திலும் வருகின்றது. இதற்கிடையில் தனியார் பள்ளியின் ஆதிக்கம் வேற. இவை அனைத்தையும் முறியடித்து அரசாங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்களை எப்படி சீர்திருத்தி அவர்களின் தரத்தை உயர்த்தி நல்வழிக்கு கொண்டு வருகின்றார் ஜோதிகா என்பதே மீதிக்கதை. படம் முழுவதும் அட்வைஸ் நீண்ட வசனங்கள் இருந்தாலும் எங்குமே அலுப்பு தட்டவில்லை. இதில் குறிப்பாக கணக்கு பாடத்தில் ஒரு பையன் 100 மார்க் எடுத்து சயின்ஸில் தோல்வி பெற்றால் அவன் மக்கு பையனா கல்வி சிஸ்டம் சரியில்லை என யோசிக்க வைக்கும் பல வசனங்கள் கவர்க்கின்றது. ஒரு பையன் என்னை பார்க்கின்றேன் மிஸ் என கூறும் பெண்ணிடம் ஜோதிகா சொல்லும் கதை அரசாங்க பள்ளியில் இருக்கிற ரூல்ஸை ஒழுங்காக கடைபிடித்தாலே நன்றாக இருக்கும் என்று காட்டிய விதம் என காட்சிக்கு காட்சி கைத்தட்டல் பறக்கின்றது. அதிலும் ஜோதிகா தன் தந்தை இழப்பில் கூட அழாமல் பள்ளிக்கு சென்று உருகும் காட்சி பார்ப்பவர்களை வைக்கின்றது. சூப்பர் ஜோதிகா. ஜோதிகாவிடம் காதலை சொல்லும் குட்டிப்பையன் கூட ஓவர் ஆக்டிங் இல்லாமல் யதார்த்தமாக கியூட்டாக கடந்து செல்கின்றார். இப்படி பல அழகிய காட்சிகள் படம் முழுவதும் வருகின்றது. இப்படம் வெறும் மாணவர்களுக்காக படம் என்று மட்டுமே சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு பெற்றோர்களுக்கான படமாகவும் உள்ளது. படத்தின் ஒளிப்பதிவு அப்படியே அரசாங்க பள்ளியை பார்த்த அனுபவம். ஷான் ரோல்டனின் பின்னணி இசையும் படத்திற்கு கூடுதல் பலம்.